குட் மார்னிங் வெல்கம் டு அலஸ்கோ சிட்டியஸ் இப்போ இந்த ப்ரெசென்டேஷனில் இன்றைக்கி ஜிங் மினி மார்க்கெட் எம்சிஎக்ஸில் எப்படி ட்ரேட் ஆகுறதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி போன வீக் ஜிங் மினி மூ மார்க்கெட்டுடைய டோட்டல் மூவ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத ஒருத்தரை பார்த்துருவோம் ஸோ இதுதான் ஜிங் மினி மார்க்கெட் போன வீக் ஓப்பனானது இந்த ஹண்ட்ரட் அண்ட் நைன் பாயிண்ட் டூ அப்படின்ற ஜோனில் போன வீக் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ ஓப்பனான ஜிங் மினி மார்க்கெட் பாருங்க ரொம்ப நேரமாக கன்சல்டேட் பண்ணி இந்த ஹண்ட்ரட் அண்ட் நைன் பாயிண்ட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஜிங் மினி ஒரு ஃப்ளாட்டான மார்க்கெட்டாகவே இருந்திருக்கு மண்டே போன மண்டே இந்த ஹண்ட்ரட் அண்ட் நைன் பாயிண்ட் டூவில் ஓப்பன் ஆகுது ஹண்ட்ரட் நைன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்ற சோனில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அடுத்த நாள் ஜிங்மணி மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸாக நம்ம ஃபார்ம் பண்ணி ஹண்ட்ரண்ட் நைன் பாயிண்ட் ஃபைக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆனவுடனே கண்டினியூஸாக மார்க்கெட் மேலே போயிருக்கு மேலே போயிட்டு போன வீக் ஹையான ஹண்ட்ரட் அண்ட் லெவன் பாயிண்ட் த்ரீ அப்படின்ற ஹண்ட்ரட் லெவன் பாயிண்ட் த்ரீ இல்லை ஹண்ட்ரட் லெவன் பாயிண்ட் டூ ஃபைனு வச்சிக்கலாம் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் பாயிண்ட் த்ரீ அப்படின்றது மார்க் பண்ணிப்போம் இந்த ஜோனை ஹையாக ரீச் பண்ணிட்டு அதுலேருந்து க ஜிங் மினி மார்க்கெட் அப்படியே டிராப் ஆயிருக்கு நெக்ஸ்ட் டேயும் இதே ஜோனில் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா ஹண்ட்ரட் லெவன் டூ இந்த த்ரீ இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ண முடியாமல் மறுபடியும் அந்த இடத்துல ட்ராப் ஆகிருக்கு ட்ராப் ஆகிட்டு கன்டினியூஸாக கன்சால்டேட் பண்ணியிருக்கு இருபத்தேழாம் தேதி பாருங்கள் டுவெண்ட்டி செவன்தும் கன்சால்டேட் பண்ணியிருக்கு டுவெண்ட்டி எயிட்டும் திருப்பி அதே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டென் பாயிண்ட் ஆன ஜிங் மினி மார்க்கெட் கண்டினியூஸாக இதே ஜோனில் கன்சால்டேட் ஆகிட்டே இருந்திருக்கு ஸோ போன வீக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த ஹண்ட்ரட் அண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஹண்ட்ரட் லெவலில் ரொம்ப கன்சல்டேட் பண்ணிருக்குது ஸோ அடுத்தது இருபத்தி ஒம்பதான் தேதி என்னென்ன மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து கீழே டிராப் ஆகிட்டு இந்த ஹண்ட்ரட் நைன் நைன் பாயிண்ட் ஃபைவ்ல ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா இதே ஜோன் தான் ஹண்ட்ரட் அண்ட் நைன் பா ஹண்ட்ரட் அண்ட் டென்லேருந்து ஹண்ட்ரட் இந்த ஜோன் எங்கே நேற்று சாட்டர்டே க்ளோஸ் ஆகிருக்கோ இதே ஜோனில் இன்றைக்கி காசிங் மினி மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் இருந்து பாருங்கள் ஹண்ட்ரட் அண்ட் நைன் பாயிண்ட் டூ அப்படின்ற ஸோனில் பார்த்துருங்க போன வீக் ஓப்பன் ஆனது இந்த ஸோனில் ஜிங் மினி மார்க்கெட் கிட்டத்தட்ட அதே ஜோனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஆனால் அதிகமான டைம் போன வீக் எங்கே ஸ்டே ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே தான் ஸ்டே ஆகியிருந்துருக்கு ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட தான் ஸ்டே ஆகிட்டு இருந்திருக்கு ட்ரெண்டுக்கு ஃபேவ் தான் போயிருக்கணும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் நியூட்ரலான க்ளோசிங் ஸோ இந்த வீக் ஓப்பனிங்கும் அதே ஜோனில் இருக்கிற காரணத்தினால நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெண்டுக்கு ஃபேவரபுலாக நம்ம தான் ட்ரேட் பண்ணணும் ஸோ முதல்ல ஜிங் மினி ஏன்னா இதை வந்து செல்லிங் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கவே முடியாது இது ஒரு பெரிய கன்சால்டேஷன் போன வீக் நடந்தது பெரிய கன்சால்டேஷனு ஸோ அதை வந்து செல்லிங்கு மார்க்கெட் இல்லை டவுன் ட்ரெண்ட் வந்துருக்குன்னு சொல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கவே இல்லை ஸோ எப்போ கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா இந்த ஹண்ட்ரட் அண்ட் நைன் கீழே மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோசிங் தான் வந்துச்சுன்னா அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஜிங் மினி மார்க்கெட்டில் கொஞ்சம் செல்லிங் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக இன்றைக்கும் அதே தான் நீங்கள் பை பண்ணுறது ஹண்ட்ரட் அண்ட் நைன் வரைக்கும் பை பண்ணிட்டு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவை ஸ்டாப்ளஸ் ஆச்சு ட்ரேட் பண்ணலாம் ஸோ ஹண்ட்ரட் நைன் வரைக்கும் பை பண்ணிட்டு அண்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டாப்லாச்சு ட்ரேட் பண்ணுவோம் ஒன்ஸு இது கீழே இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் வந்ததுக்கப்புறமா நம்ம நாளைக்கு அடுத்தது செல்லிங் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கலாம் ஸோ இன்றைக்கே நம்ம நம்மளோட அட்வைஸ் என்னென்னா அதாவது இந்த வீக்கோட டார்கெட்டும் ஃபஸ்ட்டு இந்த ஹண்ட்ரட் நைன் நான் பிரேக் பண்ணல பிரேக் பண்ணாமல் இன்றைக்கி ஜிங் மினி மார்க்கெட் மறுபடியும் மேலே போய் க்ளோசிங் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜோனில் ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டென் அப்படின்ற இந்த சோனில் ஓப்பன் ஆகிற ஜிங் மினி மார்க்கெட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பாயிண்ட் ஃபைவுக்கு இந்த வீக் போகிறதுக்கு ஈஸியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ பார்ப்போம் இன்றைக்கி இன்றைக்கி ஜிங் மினி மார்க்கெட்டோட பொறுத்து தான் ஜிங் மினியோட ட்ரெண்ட் இருக்குது ஸோ இன்னைக்கு க்ளோஸாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் என்னென்ன லெவல்ஸில் இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளாக ஃபர்ஸ்ட் இருப்போம் அதுக்கப்புறமா ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா அதை பார்ப்போம் ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ஜிங் மினி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிப்ஸ் தான் தாராளமாக பை பண்ணலாம் காப்பர் மார்க்கெட்டையும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் సో ట్రైట్ పంటపో పాకలా ఏనైనా చేంజెస్ నడగదనే థాంక్యూ